அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மாதிரி தமிழின் அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் ஒன்றான ஐந்தாம் படை திருத்தணியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம், இப்போ இருக்கிறதாங்க திருத்தணி பஸ் ஸ்டாண்ட். இங்கேருந்து சரியாக ஒரு 200 அடி முன்னாடி போனோம்னா நம்ம சரவணன் போய் வருங்க. இதுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேருந்து வரோம் பார்த்தீங்கன்னா, தர்மபுரியிலேருந்து திருத்தணி முருகனை தரிசிக்கிறதுக்காக வந்திருக்கோங்க. தர்மபுரியிலேருந்து பஸ் ரூட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் தர்மபுரிலேருந்து கிருஷ்ணகிரி, கிருஷ்ணகிரி டு வேலூர், வேலூர் டு ராணிப்பேட்டை, அதுக்கு அடுத்து திருத்தணி வந்தாங்க. அதே இன்னொரு வழியும் இருக்குது, செங்கம், போலூர், ஆரணி, ராணிப்பேட்டை, திருத்தணி, இந்த வழியாகவும் வரலாங்க. ஆனால் இந்த வழி காட்டிலும் நீங்கள் கிருஷ்ணகிரி மேலே வரது கொஞ்சம் வழி நல்லாயிருக்கும், கொஞ்சம் உடம்பு அல்ட்டெல்லாம் வரலாங்க, ஏன்னா எனர்ஜி ஃபுல்லாக. அதனால் வாங்க நம்ம இப்போ சரவண பொய்க்கு போகலாம். இதுதாங்க சரவண பொய்கை. இந்த சரவண பொய்க்கு என்ன அப்படி சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருவரும் அங்கே திருத்தணிக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா, இந்த சரவண பொய்கையில் குளிச்சுட்டு தான் மேலே மலையேறணுன்றதும் ஐதீகங்க. அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முருகப்பெருமான் ஆறு கார்த்திகை பெண்களுக்கு குழந்தையாக அவதரித்த இடம் தாங்க இந்த சரவண பொய்கை. அதனால தாங்க இந்த குளத்துக்கு இவ்வளோ பெருமை. இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம குளிச்சுட்டு போனாலும் நம்முடைய வறுமை, நோய் நொடி, பாவம் இது எல்லாமே நீங்கி போயிடுன்றது ஐதீகம். நம்ம இந்த குளத்தில் குளிச்சுட்டு பக்கமே பார்த்தீங்கன்னா, நம்ம மலைக்கு ஏறுறதுக்குன்னா படிக்கட்டு ஸ்டார்ட் ஆயிருங்க. இந்த குளத்தில் குளிச்சு தான் மலையேறணுன்றது ஐதீகம். நாங்கள் பார்த்தீங்கன்னாலும் படிக்கட்டு வழியாக போகலை. கோயில் நிர்வாகத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பஸ் இருக்குது, பஸ்ஸில் தான் போகலான்ட்டு பஸ்ஸுக்கு போனோம். ஆனால் பஸ் பார்த்தீங்கன்னா சீட் ஃபுல்லானதான் எடுப்பான்னு சொல்லிட்டாங்க. சரியா, அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இருந்துச்சு, ஆட்டோவில் தான் கிளம்பணும். மலைக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா கேட்டாங்க. திரும்ப ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா 60 ரூபா மாதிரி, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கேட்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த திருத்தணி பேருந்து நிலையத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் கட்டி விட்ருக்காங்க. நம்ம பயணிகள் வெளியூர்லேருந்து வராங்க இல்லையா, அவங்க தங்கறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியிருக்காங்க. ஒரு 700 ரூபா 800 ரூபா தான் சார்ஜஸ் வரும் நினைக்கிறேன். நல்ல ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் பயணிகளுக்கு. இதுதாங்க நான் சொன்ன ஆட்டோ. இது பார்த்தீங்கன்னா மலைக்கு 100 ரூபா கேட்டிருக்காங்க, நாங்களும் ஆட்டோவில் ஏறி கொண்டு இருக்கோம். வாங்க மலைக்கு போகலாம். இதுதாங்க திருத்தணி மலையோட என்ட்ரன்ஸ். ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சி இருக்கும், சென்ட்ரலில் முருகன் படம் நல்லா பிரம்மாண்டமாக கட்டியிருப்பாங்க. அதை தாண்டி தான் நம்ம போயிட்டுக்கிறோம். முருகனுடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா, பார்வதி தேவியோட பல அவதாரங்களில் ஒரு அவதாரம் பார்த்தீங்கன்னா, மலைகளின் அரசனான இமவான் மன்னனுக்கு மகளாக பிறக்கிறாங்க. மகளாக பிறந்து சிவன் மீது தீராத காதல் கொண்டு பக்தியும் தவமும் இருந்து மீண்டும் சிவனை திருமணம் செய்து கொண்டு அந்தமான பர்வதத்திலிருந்து மகிழ்ச்சியாக அவங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க. அது மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் நாலு தியானத்தில் இருக்கும்போது நம்ம அசோகல அரசனான சூரபத்மன் வந்து பார்த்திங்கன்னா தேவர்களையும் அரசர்களையும் சிறைபிடிச்சிடறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ பிரம்மா கட்டி விஷ்ணு கட்டி போய் நடந்ததை சொல்லி எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பிரம்மா விஷ்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுடைய சிறப்பான சக்தியை அவங்க வந்து வரமாங்கியிருக்காங்க, அவங்கள வந்து நாம் எதுவும் பண்ண முடியாது. அப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தைகள் மட்டும்தான் சூரபத்மனை அடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறாங்க. பார்வதி தேவியும் அவங்களுக்கு படிவடை செய்கிறதையே மிகவும் சிறப்பான செயலாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாதிரியின் கடவுளும் மன்மதங்கிட்ட போய் நம்ம இந்த விஷயத்தை சொல்லி நமக்கு ஹெல்ப் பண்ண வைக்கலாம் அப்படின்னாலும் போகிறாங்க. மன்மதனும் இவங்களுடைய சுச்சுவேஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓகே சொல்லிட்டு கந்தமான பருவத்துக்கு வர சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் நாலு தியானத்தில் இருக்கும்போது, அப்போது மன்மதன் தொடர்ச்சியாக காதல் அம்புகளை சிவபெருமான் மீது செலுத்தும் போது அதனால் பாவமடைந்த சிவபெருமான் தனது மூன்றாம் கண்ணான நெற்றிக்கணைத்திலிருந்து தீயினால் எரித்து தீப்பொறியாக்குகிறார். இதனை கண்ட தேவர்களும் அரசர்களும் சிவபெருமானிடம் நடந்தவற்றை கூறி தாங்களுக்கு உதவி செய்வதற்காகவே மன்மதன் இவ்வாறு செய்ததாகவும் அவரை மீண்டும் உயிர்ப்பிக்க வைக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டுகின்றனர். சிவபெருமானும் அவர்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் மன்மதனுக்கு உயிரை அளித்து உருவத்தை மறைக்கிறார். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் மன்மதனுக்கு உயிரை கொடுக்குறாரு, ஆனால் உருவம் வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை கொடுக்குறாருங்க. அவர் தான் நம்ம காதல் கடவுள், அவருக்கு உருவம் கிடையாது. பிறகு பார்த்தீங்கன்னா மன்மதனை எரித்த அந்த ஆறு தீப்பொறிகளையும் அக்னி பகவானால் சரவண பொய்க்கு எடுத்துச் செல்லப்பட்டு அந்த ஆறு தீப்பொறிகளும் சரவண பொய்கையில் ஆறு குழந்தைகளாக உருமாறுகின்றன. அந்த ஆறு அழகிய குழந்தைகளும் அந்த குழந்தைகளாக நம்ம முருகப்பெருமான் இந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன. பிறகு பார்த்தீங்கன்னா சரவண பொய்கைக்கு சிவனும் பார்வதியும் வருகை தரும் பொழுது பார்வதி அம்மையால் அந்த ஆறு குழந்தைகளும் ஒரு சேர இணைத்து ஆறு தலை கொண்ட ஓர் உடலாக மாற்றுகின்றன. அவரே நம் மாறுமுகன் சொல்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம் பார்வதி அம்மையால் தன் சக்தியை உள்ளடக்கிய ஒரு வேலையும் முருகனுக்கு பரிசாக கொடுக்குறாங்க. அந்த வேலை கொண்டு முருகன் போரில் சூரபத்மனை வெற்றி பெறுவதோடு சூரபத்மனை ரெண்டாக பிளக்கிறார். சூரபத்மன் தன்னுடைய தவறை உணர்ந்து தான் உங்களுடன் இருக்க விரும்புகிறேன் என்று முருகப்பெருமான் வேடுகிறார். சூரபத்மனின் வேண்டுதலுக்கிணங்க ஒரு பாகத்தை மயிலாகவும் ஒரு பாகத்தை சேவலாகவும் தன்னுடன் வைத்துக் கொள்கிறார். தன்னுடைய கோபம் தனியும் வகையில் இந்த மலையில் வந்து அமைகிறார். இதே திருத்தணி மலை என்ற திருத்தணிகை மலை என்று அழைக்கின்றோம். தன்னுடைய கோபத்தை தனிக்கும் வகையில் இந்த மலையில் வந்து அமர்கிறார். இதையே நம்ம திருத்தணிகை மலை என்கின்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருத்தணி மலைக்கு ரீச் ஆகிட்டோங்க. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆட்டோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, கீழே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர ஆட்டோங்க பார்த்தீங்கன்னா
மேக்ஸிமம் உடனே நம்ம ரிட்டர்ன் போக மாட்டாங்க. ஏன்னா கோயிலேருந்து ரிட்டர்ன் கஸ்டமர் எதனா வராங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்த்துட்டு போவாங்க. ஸோ நம்ம ஆட்டோவை பற்றி கவலைப்பட தேவையில்ல. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா காருக்கு பைக்குக்கு பஸ்ஸு ட்ராவல்ஸ்னு தனித்தனியாக பார்க்கிங் வசதி செஞ்சுருக்காங்க கோயில் நிர்வாகம் மூலமாக. ஃபஸ்ட்டை விட இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் ரொம்ப டெவலப் ஆகிருக்குங்க. நம்ம வெளியிலேருந்து வரவங்களும் கொஞ்சம் பயம்லாம் வரலாம், நம்ம வந்தால் வண்டி எங்கே பார்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாத்துக்குமே இந்த டைம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்னாடி தெரிஞ்சு போகிறேங்க, இதுதான் நம்ம செப்பல்ஸ் வாங்கிற கவுண்ட்ரு. சரிதான் உள்ள கோயிலுக்கு போகலாம் பாருங்க. இந்த கோயிலுக்கு என்ட்ரன்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் டைம்னால நாங்கள் கொண்டு வந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து திருத்தணியில் கீழே ரூம் எடுத்து தங்கிட்டு இப்போ தான் மேலே மலைக்கு வந்தோம். இந்த மண்டபம் பாருங்கள் இப்போ தான் புதுசாக கட்டியிருக்காங்க. இது என்னென்னா காது குத்துறது மொட்டை அடிக்கிறது இது மாதிரி சம்மந்தமான எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி வெளியிலேருந்து வரவங்க பார்த்திங்கன்னா வந்து நைட்டை கூட இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறதாங்க கோயிலோட தெற்கு பகுதி, அந்தாங்க தெற்கு கோபுரம். நம்ம அந்த வழியே தான் தரிசனத்துக்கு போனோம். நாங்களும் தரிசனம் தான் போகலான்னு போனோம், ஆனால் பார்த்தீங்கன்னா 10:30 தான் தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இங்கே அன்னதானம் போகிறோம்னு சொன்னாங்க. சரி சாப்பிட்றதுனா போகலாமேன்ட்டு அன்னதானத்துக்கு தான் வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா 3 வேளை அன்னதானம் போகிறாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நேரத்துக்கு 300 பேருக்குன்ட்டு லிமிட்டு தான். நாங்களும் போய் சாப்பிட்டோம், சாப்பிட நல்லா இருக்குங்க. நீங்களும் வந்தால் சாப்பிட்டு பாருங்கள். கூட்டம் வந்து இப்போ ஓரளவு கம்மியாக தாங்க இருக்கும், ஏன்னா நாங்கள் காலையிலே வந்திருக்கோம். கீழே வந்து திருத்தணியில் ரூம் எடுத்து தங்கியிருந்தோம், அதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் மேலே மலைக்கு வந்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி 1 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா கூட்டம் ஓரளவுக்கு இருக்கும். நாங்கள் மார்னிங் டைமில் தானே கூட்டம் கம்மியாக இருக்குது. சரி அப்படியே கோயிலில் ரவுண்ட் அடிக்கலன்னு அப்படியே சுற்றிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம லக்கேஜெலாம் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா தனியாக வைக்கிறதுக்கு நம்ம திருப்பதியில் எப்படி நமக்குலாம் ஒரு லாக்கர் கொடுப்பாங்களோ அது மாதிரி இங்கேயும் லாக்கர் இருக்குதுங்க. நம்ம லக்கேஜெலாம் வச்சுக்கலாம், கீழே நம்மகிட்டே கொடுத்துருவாங்க, நம்ம திரும்ப ரிட்டர்ன் போகும்போது கொடுத்துட்டு தரலாம். திருத்தணியில் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான டைம். எப்பப்போலாம் பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம், கந்த சஷ்டி இது மாதிரி டைம்லாம் நீங்கள் வந்துட்டிங்கன்னா நிற்கிறது கூட இடம் இருக்காதுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கேட்லாம் பாருங்கள் சும்மா ஓப்பனில் இருக்கிற மாதிரி இருக்கும். அன்றைக்கெலாம் இதில் வந்தீங்கன்னா கேட்டுக்குள்ளே நிற்கிறதுக்கு இடம் இருக்காது, வெளியே தாங்க நிற்கிருக்கணும். இந்த ரவுண்டானாலும் ஆனால் நிறையா டைம் வந்து அனுபவப்பட்டிருக்கோம். இன்றைக்கி தான் எங்களுடைய அதிர்ஷ்டம், ஃப்ரீயாக இருக்குது, ஃப்ரீயாக தரிசனத்தை பார்த்துட்டு போகிறோம். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானை இது ரெண்டு பேர்த்தையுமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக கருவறையிலே கோயில் இருக்குங்க. மற்றபடி நிறையத்தாலும் அது மாதிரி இருக்காது, இங்கே வந்து இது சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வள்ளியை திருமணம் செய்து கொள்ள விளையாட்டாக வேடுவர்களுடன் போர் புரிந்ததும் இந்த திருத்தணி மலை தாங்க. பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்டதாங்க இந்த திருத்தணி மலை. இந்த கோயில் பார்த்திங்கன்னா கடல் மட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட 700 அடி உயரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோயிலை சுற்றியும் பார்த்திங்கன்னா மலையின் தொடர்ச்சி இருக்கும். ரெண்டு பக்கமும் வடக்கு தெற்கு ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா மலையால் அப்படியே கண்டினியூஸாக இருக்கும். சென்ட்ரல் மலையில் தான் திருத்தணி இருக்கும். இதுதாங்க வடக்கு பகுதி. இது வந்து நம்ம தரிசனம் பார்த்துட்டு வெளியே வர வழி. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம பழனிக்கு போனால் அப்படி பஞ்சாமரம் தானோ அதே மாதிரி இங்கேயும் பஞ்சாமரம் தான் லட்டு எல்லாமே கிடைக்குங்க. இங்கே இருக்குது பாருங்கள் திருக்கோயில் பிரசாத விற்பனை மையம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இன்னொரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிழக்கு கோபுரம் தெரியுது இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அப்போ தான் கட்டிகிட்டே இருக்காங்க. கூடிய சீக்கிரம் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க, கண்டிப்பாக நம்மளாம் கலந்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து படிக்கட்டு வந்து 365 படிக்கட்டு இருக்குங்க. இந்த 365 படிக்கட்டு எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வருடத்தின் 365 நாட்களை குறிக்கும் வகையில் இந்த படிக்கட்டு வந்து அப்போவே அமைச்சிருக்காங்க. இதே பாருங்க இதுதாங்க அந்த படிக்கட்டு, கரெக்டாக 365 படிக்கட்டு இருக்கும். இந்த 365 படிக்கட்டும் ஒரு வருடத்தின் 365 நாட்களை குறிக்கும்படியாக அமைக்கப்பட்டிருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதி, கோயிலின் கிழக்கு பகுதி. இந்த சின்ன கோபுரம் தான் கிழக்கு கோபுரம். இப்போ அந்த பெருசாக கட்டியிருக்குது, இப்போ தான் ரீசனபுளாக கட்டிகிட்டே இருக்காங்க. கூடிய சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடக்குங்க.
ஆனால் அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நாலு பக்கம் ஒரே மாதிரி இருக்குங்க. எந்த பக்கம் நம்ம போயிட்டு வந்தோம்னா நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும், அந்தளவுக்கு இருக்கும். இந்த திருத்தணி முருகன் கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு சக்திகள் இருக்குங்க கிழக்கு பார்த்த மாதிரி. இங்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே நமக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு இல்லையா, வேண்டுதல் வச்சு உப்பு வாங்கி அந்த சக்திகள் மேலே கொட்டிகிட்டு போவாங்க. கொட்டி வேண்டிக்கிட்டு போனால் கண்டிப்பாக அப்படியே நடக்கின்றது அதிகமாக இருக்குது. இன்றைக்கும் அதை வந்து மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. நாங்களும் பார்த்தோம், எங்களுக்கான ஃபஸ்ட்டு புரியல என்ன ஏதுன்ட்டு, அதுக்கப்புறம் கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருக பெருமானுக்கு வந்து நெய் விளக்கு அப்படியே அங்கேயே ரெடிமேடாக விற்கிறாங்க, வாங்கி நெய் தீபம் ஏற்றுறாங்க. இந்த பாருங்க, இந்த கோயிலின் சிறப்பாகவே பிறகுது பார்த்திங்கன்னா இந்த கிழக்கு கோபுரம் தாங்க. இப்போ தாங்க நாங்கள் உள்ள தரிசனத்துக்கு போகிறோம். இதுதான் கோயில் உள்ள கருவறைக்கு போகிற வழி. இங்கே முன்னாடி தெரிந்து போகிறோங்க நம்ம திருத்தணி மலையோட மாதிரி. இங்கே பாருங்க அருமையாக தெரியுது நம்ம திருத்தணி மலை எப்படி இருக்குன்ட்டு. ஒரு மலையில் கிரேட மாதிரி அமைஞ்சிருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.